வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் பீகார் மாநிலம் முன்னணியில் உள்ளது. அம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மொத்த சில்லறை விற்பனையாளர்கள் வெங்காயத்தை இருப்பு வைக்க கட்டுப்பாடு. விலை ஏற்றத்தை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் நிர்வாகக்குழு தலைவர் பதவி அறிவிப்பு. இந்தியாவின் தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா நியமனம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல், 12 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். விரிவான செய்திகள். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு மற்றும் புல்வாமா தாக்குதல் சம்பவங்களில் உயிர்நீத்த பீகாரைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமது முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக சாசாராமில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படைகள் நடத்திய தாக்குதலில் பீகாரைச் சேர்ந்த வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து நமது தேசிய கொடி மற்றும் பாரத தாயின் கௌரவத்தை காப்பாற்றியிருப்பதாக கூறினார். இதேபோன்று காஷ்மீரின் புல்வாமா நடைபெற்ற தாக்குதலில் பீகாரைச் சேர்ந்த வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவர்களுக்கு தாம் தலை வணங்குவதாக தெரிவித்தார். நாட்டின் இதயம் போன்று திகழும் பீகார் மாநிலம் நாட்டிற்கு கௌரவம் மற்றும் பெருமிதத்தை தேடித்தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தை பீகார் பிரதிபலிப்பதாகவும் சுதந்திர போராட்டத்தின் போது முழு புரட்சிக்கு வித்திட்ட மாநிலம் பீகார் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு, கலாச்சாரம் என எந்த துறையாக இருந்தாலும் பீகார் மாநிலம் முன்னணியில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பீகார் கே சபூத் கல்வான் காட்டி மே திரங்கா கே காத்திர் ஷஹீத் ஹோ கயிலே லேக்கின் பாரத் மாதா கே மாதா நா ஜுகே டலே. புல்வாமா ஹமலே மே பி பீகார் கே ஜவான் ஷஹீத் பைலே ஹம் உன்கே சரண் மே சீஸ் ஜுகாவ்தானி ஸ்ரத்தாஞ்சலி தேவ்தானி. இதனைத் தொடர்ந்து பகல்பூரிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான நிதிஷ்குமாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் பீகாரில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முதலாவதாக நவாடாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். பின்னர் பகல்பூர் மாவட்டத்திலும் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வருகிற 28ஆம் தேதி பீகாரின் 16 மாவட்டங்களில் உள்ள 71 தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தில் 3 முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். குஜராத் மாநில விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சூரியோதய யோஜனா திட்டத்தையும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த குழந்தைகள் இருதய மருத்துவமனை மற்றும் கிர்னார் ரோப்வே சேவை ஆகியவற்றை பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். இதில் விவசாயிகளின் நலனுக்கான கிசான் சூரியோதய யோஜனா திட்டம் மூலம் அம்மாநில விவசாயிகளுக்கு காலை 5 மணி முதல் 9 மணி வரை பகல் நேரத்தில் மின்சார விநியோகம் கிடைக்கும். இந்த மின் விநியோக உள்கட்டமைப்பை 2023ஆம் ஆண்டுக்குள் ஏற்படுத்துவதற்காக அம்மாநில அரசு 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 470 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்படும் யுஎன் மேத்தா இருதயவியல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படுக்கைகளின் எண்ணிக்கை 450லிருந்து 1851ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையமாகவும் உலகின் மிகப்பெரிய ஒற்றை பல்நோக்கு இருதயவியல் கல்வி நிலையங்களில் ஒன்றாகவும் இந்த மருத்துவமனை உருவாகும்.
மூன்றாவது திட்டமான கிர்னார் ரோப்வே திட்டம் மூலம் சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் கிர்னார் மீண்டும் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கிர்னார் மலையை சுற்றியுள்ள பசுமையான இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கயிற்றுப்பாதை மூலம் இயக்கப்படும் 30 பெட்டிகள் 2.3 கிலோமீட்டர் தூரத்தை 7.5 நிமிடங்களில் சென்றடையும். வெங்காயத்தின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் இருப்பு வைப்பதற்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. கடந்த மாதம் 2 வாரத்தில் இருந்து வெங்காயத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் லீனா நந்தன், மொத்த விற்பனையாளர்கள் 25 மெட்ரிக் டன் அளவிற்கும் சில்லறை விற்பனையாளர்கள் 2 மெட்ரிக் டன் அளவிற்கும் வெங்காய இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவர் கூறினார். நாட்டில் பெரும்பாலானோர் வெங்காயத்தினை பயன்படுத்தி வரும் நிலையில் அதன் விலையை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் சார்பில் 35,000 மெட்ரிக் டன் வெங்காயம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் 100,000 மெட்ரிக் டன் அளவிற்கு வெங்காய இருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெங்காயத்தை பதுக்குவோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் விநியோக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள அனல்மின் நிலையங்களில் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுப் பணிகளுக்கு ஆளில்லா குட்டி விமானங்களை பயன்படுத்த தேசிய அனல்மின் கழகத்திற்கு விமான போக்குவரத்து துறை அனுமதி அளித்துள்ளது. இம்மாநிலங்களில் உள்ள 3 அனல்மின் நிலையங்களை படம் பிடிக்கவும் நிலக்கரி மற்றும் சாம்பல் இருப்புகளை மதிப்பீடு செய்து வானிலிருந்து படம் பிடிக்க ஆளில்லா விமானங்களான ட்ரோன்களை பயன்படுத்த நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து துறை இணைச் செயலாளர் ஆம்பர் துபே தெரிவித்துள்ளார். சுரங்கப் பணிகள், பேரிடர் மீட்பு, வேளாண்மை மற்றும் கட்டமைப்பு பணிகளுக்கு ட்ரோன்களை பயன்படுத்துவதை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய அனல்மின் கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அனுமதி இந்த ஆண்டு இறுதி அல்லது டிஜிட்டல் வான்தளம் செயல்பாட்டிற்கு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆம்பர் துபே கூறியுள்ளார். தனிநபர் பற்றிய தகவல் பாதுகாப்பு மசோதா 2019 குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு வருகிற 28 மற்றும் 29 தேதிகளில் கூடி ஆலோசனை நடத்த உள்ளது. இதில் ட்விட்டர் மற்றும் அமேசான் வெப் சர்வீஸ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வருகிற 28 தேதி கூட்டுக்குழு முன்பாக தங்களது சாட்சியங்களை அளிக்க உள்ளனர். பேடிஎம் மற்றும் கூகுள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் 29 தேதி சாட்சியம் அளிக்க இருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு நாட்களிலும் கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டங்களில் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் ஆளும் பிஜேபியைச் சேர்ந்த மீனாட்சி லேகி, எஸ்எஸ் அலுவாலியா மற்றும் பிபி சௌத்ரி, ராஜீவ் சந்திரசேகர், டெரிகோ பிரெயின் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைமை பொறுப்பிற்கு 35 வருடங்களுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அவர் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை இப்பதவியில் நீடிக்க உள்ளார். 187 உறுப்பினர்களை கொண்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்புக்குழு கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இக்கூட்டத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கொள்கைகள், திட்டங்கள், எதிர்கால நடவடிக்கை, நிதிநிலை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் உயர் அதிகாரிகளுடன் அபூர்வா சந்திரா விவாதிக்க உள்ளார். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை வருகிற 27 தேதி நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, 3வது முறையாக நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு புதுதில்லியில் நடைபெறும் என்றார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிராந்திய மற்றும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார்.
அரசியல், பாதுகாப்பு, ராணுவம், பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களிடையேயான நேரடி தொடர்பு உட்பட இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான சர்வதேச நீடித்த ஒத்துழைப்புகள் குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் பங்கேற்க வரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகிய இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை கூட்டாக சந்தித்து பேசவிருப்பதுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலையும் சந்திக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் முதலாவது சந்திப்பு கடந்த 2018 புதுதில்லியிலும், இரண்டாவது சந்திப்பு கடந்த டிசம்பர் மாதம் வாஷிங்டனிலும் நடைபெற்றது. நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் இஎஸ்ஐ திட்டத்தில் 4 கோடிக்கும் மேற்பட்ட புதிய சந்தாதாரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2017 செப்டம்பர் மாதம் முதல் 2020 ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் நாட்டின் வேலைவாய்ப்பு நிலவரம் மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை அரசு அமைப்புகளின் ஆவணங்களிலிருந்து பெற்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக சேர்ந்தவர்கள், வேறு நிறுவனங்களுக்கு இடம் மாறியவர்கள், பணியிலிருந்து பாதியில் விலகியவர்களின் புள்ளி விவர அடிப்படையில் இஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் அரசு காப்புறுதி திட்டத்தில் 4,17,1,134 புதிய சந்தாதாரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 10,11,13,85 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 9 நாட்களில் மட்டும் சுமார் 1 கோடி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சாதனை அளவாக 14,42,722 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 2,000 பரிசோதனை கூடங்களில் பரிசோதனை அளவு பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும், ஒரு நாளைக்கு 15,00,000 அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை குறைந்திருப்பதுடன் தொற்று பரவல் மற்றும் இறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த தடுப்பூசிக்கான முதல் 2 கட்ட சோதனைகள் முடிவடைந்துள்ள நிலையில், தற்போது இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு சில நிபந்தனைகளுடன் இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தின் நிபுணர் குழு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கவுள்ள இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையின் போது 18 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 28,000 பேருக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தி இந்த தடுப்பூசி பரிசோதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக தில்லி, மும்பை, பாட்னா, லக்னோ உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 19 நகரங்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விரைவில் ஒப்புதல் வழங்குவார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த உள் ஒதுக்கீடு மசோதாவிற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என அமைச்சர்கள் குழு ஆளுநரை கடந்த 20ஆம் தேதி சந்தித்ததாக கூறியுள்ளார். அப்போது இதுகுறித்து ஆய்வு செய்து விரைவாக முடிவு செய்வதாக ஆளுநர் உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இதுகுறித்து தாம் அறிவிப்பை வெளியிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் மின்சார ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளை தொடங்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா ஊரடங்கு காரணமாக அனைத்து வகையான போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு கட்ட தளர்வுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்கனவே மாநிலத்திற்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயுமான ரயில் போக்குவரத்து தொடங்கியிருப்பதோடு அரசு பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளும் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை மாநகர பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மின்சார ரயில் உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளை தொடங்குமாறு கடந்த மாதம் 2ஆம் தேதியே தமிழக அரசு ரயில்வே துறையிடம் வலியுறுத்தி இருப்பதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே புறநகர் மின்சார ரயில் சேவைகளை தொடங்குவது பொதுமக்களுக்கு பேருதவியாக அமைவதோடு மாநிலத்தின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்சார ரயில் சேவையை தொடங்குமாறு தெற்கு ரயில்வேயிடம் அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளின் வணிக ரீதியிலான உற்பத்தியை இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிதாக அமைக்கப்படவுள்ள தொழிற்சாலைகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை சார்பில் 1,298 கோடி ரூபாய் முதலீட்டில் 7,879 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, தேர்வாய் கண்டிகை, வாலாஜாப்பேட்டை, வத்தலகுண்டு உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 7 தொழில் நிறுவனங்களின் வணிக ரீதியான உற்பத்தியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோன்று ஒரக்கடம், வல்லூர், மயிலம், மேலக்கந்தை, கோவை கள்ளப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 10,062 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படவுள்ள 9 புதிய தொழிற்சாலைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டினார். இந்த புதிய தொழிற்சாலைகள் மூலம் 8,666 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தவிர தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்தின் 28 ஆண்டு செயல்பாடுகளை விளக்கும் குறும்படம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் கடந்த நிதியாண்டுக்கான பங்கு ஈவு தொகையான 14,66,69,400 ரூபாய்க்கான காசோலையையும் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்வது விரைவு செய்திகள். வெங்காயத்தின் விலை தற்காலிகமாக ஏற்றம் கொண்டுள்ளதாகவும், இந்த நிலை தொடருமானால் நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தேவைப்பட்டால் ரேஷன் கடையிலும் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும். பயோமெட்ரிக் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பழைய முறையிலேயே ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள். சென்னையில் தமிழக அரசின் சார்பில் 63 ஆதி திராவிடர் சட்ட பட்டதாரிகளுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க 50,000 ரூபாயை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டிற்காக கல்வி, பொருளாதார, சமூக அளவில் முன்னேற தமிழக அரசு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாக கூறினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தமிழகத்தில் மது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்படாது என்றும், இது குறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையில் 90,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த அரசு திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். புதிய பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். விருதுநகர் மாவட்டம் செங்குளத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் தீ காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் வணிக வளாகங்களுக்கு சென்று வர ஏதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி இம்மாதம் 24, 26, 31 தேதிகளிலும் அடுத்த மாதம் 1, 7, 8 தேதிகளிலும் 25 வழித்தடங்களில் 50 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்கிடையே சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே நாளை மறுநாள் முதல் இரு மார்க்கங்களிலும் தினசரி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்திய நிறுவனம் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதிய வகை வர்ணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரீத்தி ஈசி சேஃப் 24 என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த வர்ணம் நானோட் சில்வர் டெக்னாலஜி முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வகை வர்ண தயாரிப்பு திட்டத்திற்கு குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பேராசிரியர் பீமன் மண்டல் தலைமையேற்று இதனை வடிவமைத்துள்ளார். தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்ப பணிகள் அடங்கிய உதவி கணினி அமைப்பு பொறியாளர் மற்றும் உதவி கணினி அமைப்பு பகுப்பாய்வாளர் பதவிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 27 தேதி முதல் அடுத்த மாதம் 5 தேதி வரை தங்களது மூல சான்றிதழ்களை அரசு இசேவைகள் மூலமாக ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களுக்கு இந்த தெரிவில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை என கருதி அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவித்துள்ளது. காவல் கொடிநாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய கட்டமைப்பில் காவல்துறையின் பங்கு என்ற தலைப்பில் தமிழ் ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதி அனுப்பலாம் என்றும் இதில் 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கட்டுரைகளை copTRC@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு இம்மாதம் 27 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவரை சோதனை செய்தபோது 315 கிராம் எடையுள்ள தங்கத்தை அவர் கடத்தி வந்ததை அடுத்து சுங்கத்துறையினர் அதை மீட்டனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. மக்களுக்கு இந்த கொரோனா தொற்று காலத்தில் ஆரம்பத்திலிருந்தே நாம் அறிவுறுத்து வருகின்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம். அது முக்கியமாக முகக்கவசம் அணிவது, கைகளை வந்து நன்றாக கழுவுவது, சமூக இடைவெளியை குறைந்தபட்சம் 2 மீட்டர்களை வந்து கடைபிடிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம்
அன்றாட வாழ்வியலை கருத்தில் கொண்டு சில தளர்வுகளை வந்து ஊரடங்கில் இப்போது அறிவித்துள்ளனர். இதனை வந்து கொரோனா தொற்று இல்லை என்று நினைக்காமல் கொரோனா தொற்று அபாயம் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த விழிப்புணர்வுக்கான முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், சுவாசப்பாதைகளை அடிக்கடி வந்து கை வைக்காமல் இருத்தல், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளில் கைகளை நன்றாக கழுவுதல் போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான நங்கர்கர் பகுதியில் நேற்றிரவு தீவிரவாதிகள் மீது இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இதில் 12 தாலிபான் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டதாகவும், 7 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், தீவிரவாதிகள் பயன்படுத்திய ரைபிள் வகை 7 துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை கைப்பற்றியதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனாவின் ஷின்ஜியாங் பகுதியில் வசிக்கும் உய்குர் சிறுபான்மையினர் விவகாரம் தொடர்பாக சீனாவிற்கு எதிராக புரளிகளை பரப்ப வேண்டாம் என்று கனடா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. உய்குர் சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதியில் அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் ஆகியவை குறித்து கனடா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறியவில்லை என்று சீனா தெரிவித்துள்ளது. இது சீனாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளது. உய்குர் சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்ற கனடா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சமர்ப்பித்த அறிக்கையில் மனித உரிமைகள் அங்கு மீறப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் நவம்பர் 3 தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் அதிபருமான டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனும் இன்று தொலைக்காட்சி விவாதத்தில் நேருக்கு நேர் பங்கேற்றனர். அதிபர் தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் இருவரும் பங்கேற்கும் இறுதிக்கட்ட நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சி இதுவாகும். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிபர் டிரம்ப், அமெரிக்காவில் பல மாகாணங்களில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாகவும், இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். தடுப்பூசி ஆராய்ச்சி சோதனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் கொரோனா இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாகவும், தொற்றால் பாதிக்கப்பட்ட 90% பேர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வருகிற 28 தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வட தமிழகத்தில் இயல்பான அளவிற்கும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவான அளவிற்கும் பருவமழை இருக்கும் என்று தெரிவித்தார். இதனிடையே மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வேளாண்மைத்துறை செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான ககன்தீப் சிங் பேடி சிதம்பரம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் பீகார் மாநிலம் முன்னணியில் உள்ளது. அம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மொத்த சில்லறை விற்பனையாளர்கள் வெங்காயத்தை இருப்பு வைக்க கட்டுப்பாடு, விலையேற்றத்தை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் நிர்வாகக்குழு தலைவர் பதவி அறிவிப்பு, இந்தியாவின் தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா நியமனம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை.
ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல், 12 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.